நடிகர் ரஜினிகாந்த் திடீர் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதி. தற்போது உடல்நிலை சாதாரண நிலையில் இருப்பதாக மருத்துவமனை வட்டாரம் தகவல். ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தல் 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு தொடங்கியது. 40 தொகுதிகளில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள். இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசி உரையாடல். உலகில் பயங்கரவாதத்திற்கு இடமில்லை என திட்டவட்டம். தமிழக அமைச்சரவையின் சீனியாரிட்டி வரிசை பட்டியல் வெளியீடு. துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலினுக்கு 3வது இடம். சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை பணிகளை கண்காணிக்க அரசு நடவடிக்கை. மண்டல வாரியாக பணிகளை ஒருங்கிணைந்து துரிதப்படுத்த 15 IAS அதிகாரிகள் நியமனம். பருவமழை காலத்தில் ஒரு உயிரிழப்பு கூட நேரிடாதவாறு நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. வானிலையின் முன்னறிவிப்புகளை TN அலர்ட் செயலி மூலம் அறியவும் ஏற்பாடு. தமிழ்நாடு அரசு TN அலர்ட் என்னும் மொபைல் போன் செயலியில உருவாக்கியிருக்கு. மழைக்காலத்தில் அதிகம் பாதிக்கப்படுவது மீனவ தொழிலர்கள் தான். ஆழ்கடலில் மீன்பிடிக்கப் போகிற மீனவர்களுக்கு புயல் கனமழை குறித்த தகவல்கள் நவீன தொலைத்தொடர்பு சாதனங்கள் மூலமாக உரிய நேரத்தில் கொண்டு சேர்க்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கு. சென்னையில் மழைநீர் கால்வாயில் ஒருவர் உயிரிழந்ததற்கு அரசின் அலட்சியமே காரணம். எதிர்க்கட்சி எடப்பாடி பழனிசாமி சாடல். ஒசூர் டாடா மோட்டார்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல் போன் தொழிற்சாலை சுமார் 3,700 கோடி மதிப்பீட்டில் விரிவாக்கம். 80,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என தகவல். வக்பு வாரிய சட்டம் குறித்த கருத்து கேட்பு கூட்டம் குறித்த எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டு மறுப்பு. அனைத்து தரப்பு பிரதிநிதிகளும் கருத்து கேட்பு கூட்டத்தில் பங்கேற்றதாக தமிழக சிறுபான்மையினர் துறை விளக்கம். திருப்பதி திருமலையில் உள்ள தேவஸ்தான கிடங்குகள் மற்றும் ஆய்வகத்தில் சிறப்பு விசாரணை குழு ஆய்வு. லட்டு தயாரிக்கும் நெய்யில் விலங்கு கொழுப்பு சேர்க்கப்பட்டதாக புகார் எழுந்த நிலையில் நடவடிக்கை. கடவுளை அரசியலில் இருந்து தள்ளி வைத்திருக்க வேண்டும். கோடிக்கணக்கான மக்களின் உணர்வுகள் புண்பட்டிருப்பதாக ஆந்திர அரசுக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம். பழனி பஞ்சாமிரதம் குறித்த அவதூறு வழக்கில் திரைப்பட இயக்குநர் மோகன்ஜிக்கு முன்ஜாமீன். உண்மையிலேயே அக்கறை இருந்தால் பஞ்சாமிரதம் தயாரிக்கும் இடத்தில் கூட பணியாற்றும் என நீதிமன்றம் கருத்து. நாமக்கல் அருகே பிடிபட்ட ஏடிஎம் கொள்ளையர்கள் விசாகப்பட்டினத்தில் 1,48,00,000 ரூபாய் கொள்ளையடித்தது அம்பலம். கேரளா, ஒடிசா, மேற்கு வங்கத்திலும் ஏடிஎம்களை உடைத்து திருட்டு. ஜக்கி வாசுதேவ் தனது மகளுக்கு திருமணம் செய்துவிட்டு மற்றவர்களை துறவிகளாக்குவது ஏன்? 2 மகள்களை மீட்டு தர கோரி கோவையை சேர்ந்தவர் தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் கேள்வி. பிரதமர் நரேந்திர மோடி 3வது ஆட்சி காலத்தில் பலவீனமாகி இருப்பதாக தேர்தல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோர் கருத்து. 9 மாநில தேர்தல்கள் முடிவுகள் பாஜகவுக்கு எதிராக வந்தால் அரசு கவிழக்கூடும் என ஆறுதல். விவசாய கடன்களின் தள்ளுபடி செய்யாத மத்திய அரசால் கார்ப்பரேட் நிறுவனங்களின் தள்ளுபடியை எப்படி செய்ய முடிகிறது? ஹரியானாவில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் ராகுல் காந்தி கேள்வி. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி வரலாற்றில் அதிவேகமாக 50, 100, 150, 200 மற்றும் 250 ரன்களை குவித்து அசத்தல். வங்கதேசத்திற்கு எதிரான போட்டியில் இந்திய அணி புதிய வரலாறு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.